பரிகரம் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. எடப்பாடிக்கும் பாஜக மாநில தலைவருக்கும் இடையே மோதல் வருவதற்கு என்ன காரணம் என மண்டையை பீத்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு செந்தில் பாலாஜி தான் அதற்கான காரணம் என பதில் சொல்கிறார்கள் திமுக உடன்பிறப்புகள். ஒவ்வொரு முறை செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனுக்கு வரும்பொழுதும் பாஜக மாநில தலைவர் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி டெல்லிக்கு சென்று விடுவார். செந்தில் பாலாஜியின் கைதே மாநில தலைவர் டெல்லியில் அமித்ஷாவிடம் போய் அடம் பிடித்ததால் தான் நடந்தது. ஒவ்வொரு முறை அவர் வழக்கு ஜாமீனுக்கு வரும்பொழுதெல்லாம் பாஜகவில் உயர்மட்ட தலைமையை அணுகி அவரது ஜாமீனை தடுத்து விடுவாராம் மாநில தலைவர். சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான தொழிலதிபர்களை சிறைக்கு அனுப்பி நீங்கள் எதற்கு திமுகவில் இருக்க வேண்டும், மாத கணக்கில் சிறையில் நெஞ்சுவலியோடு கஷ்டப்பட வேண்டும், பாஜகவிற்கு வந்துவிடுங்கள், நிர்மலா சீதாராமன் மூலம் உங்கள் வழக்கை நிர்மூலமாக்கி விடலாம் என தொடர்ந்து தூது அனுப்பி கொண்டிருந்தார் மாநில தலைவர். ஆனால் செந்தில் பாலாஜி அதையெல்லாம் மதிக்கவில்லை. சிறையில் இருந்தபடியே பாராளுமன்ற தேர்தலில் சரியான வியூகம் அமைத்து வேலுமணியும் மாநில தலைவரும் சேர்ந்து அமைத்த வியூகங்களை முறியடித்தார். கொங்கு மண்டலத்தில் கோவை தொகுதியில் மாநில தலைவரை தோற்கடித்தார். கோவை மாநகராட்சியில் பிரச்சனை வந்தபோது அதை தீர்த்து வைத்தார். சிறையில் இருந்தபடியே தேர்தல் வேலைகள் அனைத்தையும் பார்த்தார். கரூர் டீம் என ஒரு டீமை உருவாக்கி பல அரசியல் அசைவுகளை கொண்டு வந்தார். பாராளுமன்ற தேர்தலில் திமுக கொங்கு பகுதிகளில் பெற்ற வெற்றி செந்தில் பாலாஜியின் ஆளுமையை வெளிப்படுத்தியதோடு செந்தில் பாலாஜி விஷயத்தில் மாநில தலைவரும் எடப்பாடியும் கடைபிடித்த ஒற்றுமையையும் தோற்கடித்தது. செந்தில் பாலாஜிதான் கொங்கு மண்டலத்தின் கிங் என்பதை பறைசாற்றியது. கொங்கு தொழிலதிபர்கள் இடையே எடப்பாடியும் மாநில தலைவரும் செல்வாக்கை இழந்தனர். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் கோரிக்கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று ஆம் ஆத்மி கட்சியின் மணீஷ் சிசோடியா போல் அவர் ஜாமீனில் வெளியே வந்துவிடுவார் என்கிற சூழ்நிலை எடப்பாடி மாநில தலைவர் இருவரையும் மோத வைத்துள்ளது என்கிறார்கள் திமுக உடன்பிறப்புகள். அதிமுகவில் இன்று ஏற்பட்டுள்ள பெரும் குழப்பத்தில் எடப்பாடியின் தலைமை பதவி குறிவைக்கப்படுகிறது. டிடிவி தினகரன் மாநில தலைவருக்கு மிகவும் நெருக்கமானவர். பாஜக மாநில தலைவர் 2026 பிறகு அதிமுக என ஒரு கட்சியே இருக்காது என பேசினார். வேலுமணி, ஓபிஎஸ், சி வி சண்முகம், தங்கமணி, செங்கோட்டையன், வைத்தியலிங்கம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரை ஒரே அணியில் திரட்டியதும் அவர்களை எடப்பாடிக்கு எதிராக பேச வைத்ததும் மாநில தலைவர்தான். எப்படியாவது எடப்பாடியை கட்சி தலைமையிலிருந்து நீக்க வேண்டும், அவருக்கு பதிலாக செங்கோட்டையனை கொண்டு வந்துவிட வேண்டும், மாநில முதல்வர் வேட்பாளராக வேலுமணியை நியமிக்க வேண்டும், சசிகலாவுக்கு நல்ல பதவி அளிக்க வேண்டும் என்பதெல்லாம் பாஜக மாநில தலைவரின் திட்டம். இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அந்த தேர்தல்களில் பாஜக தோற்றால் மத்திய பாஜக அரசு ஆட்டம் கண்டுவிடும். ஆட்டம் காணும் மத்திய அரசை நாயுடுவும் நிதிஷ்குமாரும் மிரட்டுவார்கள் என நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் என எடப்பாடியிடம் அமித்ஷா தரப்பு தெரிவித்துவிட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த ரெய்டும் வரக்கூடாது என அமித்ஷாவிடம் உறுதி வாங்கி கொண்ட எடப்பாடி, மாநில தலைவர் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை நான் தமிழ்நாட்டிலேயே பார்த்துக் கொள்கிறேன் என திமுகவுடன் நெருங்கி வரும் மத்திய பாஜகவையும் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தும் பாஜக மாநில தலைவரையும் ஒரே நேரத்தில் விமர்சிக்க ஆரம்பித்தார் எடப்பாடி. கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி எதிர்ப்பால் ஏற்பட்டிருந்த பாஜக மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றுமை நொறுங்கியது. இனி எந்த காலத்திலும் அதிமுகவுடன் பாஜக கைகோர்க்க முடியாது என்கிற அளவிற்கு மாநில தலைவர் அதிமுகவை விமர்சனம் செய்கிறார். இதற்கிடையே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 100 படிப்பிற்காக வருகிற டிசம்பர் மாதம் வரை லண்டன் செல்லும் மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை பெருமளவில் வலுப்பெற்று வருகிறது. நான் தலைவனாக இல்லாவிட்டால் வேறு யாரும் தலைவராக வந்துவிடக் கூடாது என மாநில தலைவர் அதிமுகவை கர்ண கொடூரமாக தாக்குகிறார். இவருக்கு பதில் தற்காலிகமாக கேசவ விநாயகத்தை தலைவராக நியமிக்கும் ஒன்றிய தலைமை, இவர் வெளியில் போய் 10 முடிவதற்குள் வேறு ஒரு நபரை தலைவராக்கி மாநில தலைவரை கட்சி அலுவலகத்துக்குள்ளேயே நுழையாதவாறு அகில இந்திய பொறுப்பு ஒன்றை கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட மாநில தலைவர் லண்டனில் ஒரு வீட்டையே வாங்கியிருக்கிறார்.
இதுவரை சம்பாதித்த நூற்றுக்கணக்கான கோடிகளை லண்டனில் இருந்தவாறே சாப்ட்வேர் பிசினஸில் முதலீடு செய்யவும் திட்டம் போட்டிருக்கிறார் என்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள். மூழ்க போகிறவன் கடைசியாக ஒரு கட்டை கிடைத்தாலும் அதை வைத்து தப்பித்துக் கொள்ள பார்ப்பான் என்பதை போல எடப்பாடி எதிர்ப்பை பாஜக மாநில தலைவர் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார். செந்தில் பாலாஜி விடுதலையானால் ஆக்ரோஷமாக வெளியே வரும் அவர், எடப்பாடி பாஜக மாநில தலைவர் ஆக இருவரின் கணக்கையும் கொங்கு மண்டலத்தில் முடித்து வைப்பார் என்பதால் அவரை எதிர்கொள்வதற்கு முன்பே தங்களது கணக்கை தீர்த்து கொள்ள எடப்பாடியும் பாஜக மாநில தலைவரும் முயல்கிறார்கள் என்கிறது திமுக வட்டாரங்கள். ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.